தளபதி அண்ணாவோட நண்பாளர் அன்பிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். ஆண்டு வழக்கம் போல் நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கைண்ட்லி மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுவோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்துடலாம். தளபதி 67 லேட்டஸ்டான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் வந்து பண்ண போகிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் தான். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆண்டு வந்து மியூசிக் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து அனிருத் சார் தான் வந்து மியூசிக் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சாங்குங்கிறது இருக்க போகிறது இல்லை, அண்ட் வந்து ஹீரோயின் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா நியூஸ்லேயும் வந்து அந்த ஒரு தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ஹீரோயின் ரோல் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காது. ஸோ அது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ். அண்டு இப்போ கிடச்சிருக்க தகவலை வச்சு பார்க்கும்போது மேபி சாங்கும் வந்து இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இப்போ கிடச்சிருக்க தகவலை வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆல்ரெடி வந்து அனிருத் சார் தான் வந்து மியூசிக் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மாஸ்டர் படத்தில் ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் விக்ரம் படத்துலேயும் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் சாரோட காம்போ வந்து இருந்திருந்தது. ஸோ அடுத்ததாக தொடருமா இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்திருந்தது. ஏன்னா வந்து நம்ம தளபதியோட படம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அனிருத் சாரோட அகைன் நம்ம பீஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு படம், அண்ட் லோகேஷ் கனகராஜ் சாருக்கு விக்ரமுக்கு அப்புறம் இன்னொரு படம். ஸோ மாஸ்டர் அந்த ஒரு காம்போ தான் அப்படியே வந்து சேருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போதைக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் சார் வந்து இல்லையா. ஸோ வந்து சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ வந்து கண்டிப்பாக அனிருத் சார் வந்து ஒரு படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஜாயின் ஆகிருந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் பாடல்கள்ங்கிறது இருக்கும். ஸோ அந்த பாடல்களுமே வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆக வந்து செய்யும். ஏன்னா வந்து அவங்கள வந்து முக்கியமாக வந்து ப்ரொமோஷன்ஸுக்கே அனிருத் சாரோட சாங்கை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் தளபதி 67 வந்து அப்படி கிடையாது தான். அண்டு வந்து சாங் வந்து இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஏன்னா வந்து அனிருத் சாரை வந்து போட வேணாம் அப்படின்ட்டு வந்து டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அனிருத் சார் வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சாங் வந்து இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதனாலே வந்து மேபி வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்டு மெயினாக இதான் வந்து ரீசனாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் மேபி வந்து இந்த படத்துக்கு சாம் சிஎஸ்ஆர் வந்து ஒப்பந்தம் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு. அண்டு சாம் சிஎஸ்ஆர் அண்டு லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு படம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் நம்ம சாம் சிஎஸ்ஆர் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதான் அந்த படம் தான் கைதி. ஸோ அந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆர்ஆர்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை மிஞ்சும் அளவுக்கு தளபதி 67 பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்போ அனிருத்துக்கு இந்த தீம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து போட தெரியாதா, அதனால தான் வந்து இந்த படத்தில் வந்து போடல அப்படின்னு வந்து தான் நீங்கள் வந்து கேட்காதீங்க. ஏன்னா வந்து அனிருத் சாரோட தீம் மியூசிக்லாம் வந்து எந்த லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து சாங்குக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக வேலை இல்லை அப்படிங்கிறதுனால மேபி வந்து அனிருத் சாரை வந்து நம்ம போட வேணாம் அப்படி பெருசாக ஒர்க் இருக்காது அப்படிங்கிறனால அவங்க வந்து இந்த டிசிஷனை வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதனாலே வந்து சாம்சிய சாரை வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அனிருத் சாருக்கு வந்து பெருசாக ஒர்க் இருக்காது அப்படிங்கிறனால சாம்சிஎஸ்ஆரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து டீம் வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக வந்து நினைக்கிறேன். அண்டு இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்து தளபதி 67 மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ்ஆர் தான் அப்படிங்கிற மாதிரியான இந்த நியூஸை பற்றி என்ன நினச்சாலும் அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே அவங்கள வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்டு இதே மாதிரியான தளபதி பெஸ்ட்டான அப்டேட்ஸ், தளபதி பெஸ்ட்டான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் முடியும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அண்டு இன்னும் நிறையா வீடியோஸில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் நண்பா.